ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஞ்சித் குமார். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இண்டெக்ஸில் வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் அனலைஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 8 ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 8 ஸ்டாக்ஸ்லையுமே வந்து இன்றைக்கே ட்ரேட் வந்து கிடைக்காது. கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் வந்து ட்ரேடிங் வாய்ப்பு வந்து கிடைக்கும், ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணிக்க முடியும். பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் வியூ மட்டும் வந்து கொடுக்குறேன், ஃபண்டமெண்டலாக வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த 8 ஸ்டாக்ஸில் வந்து ஏதோ ஸ்டாக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபண்டமெண்டலை வந்து நம்ம அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்க்கலாம். சரியா, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிஃப்டியை வந்து பார்த்தலாம். நிஃப்டி நான் நேற்றே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். எத்தனை பேர் வந்து நம்மளுடைய டெலகிராம் அதேமாதிரி ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, அதில் வந்து கொடுத்துருந்தேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து அதை பிரேக் அவுட் வந்து பண்ண முடியாது. அதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 516, ஓகேங்களா, இந்த ஜோன் வரைக்குமே வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா, இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அப் ட்ரெண்ட் வந்து கன்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் வரும், அப்படின்னா சைடுவே வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லணும். சின்னதாக வந்து டவுன் வந்து வந்திருந்தாங்க. சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் பின் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து நடந்துருந்துச்சு. குளோபல் மார்க்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்க்குறோம் அப்படின்னாவே அடுத்த நாள் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 3 நாட்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் பெரிய சேஞ்ச் எதுவுமே வந்து இல்லை. அப்படி இருந்தாலுமே நெகட்டிவாக தான் வந்து இருந்துச்சு. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் மார்க்கெட் மட்டும்தான் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதேமாதிரி ஏசியன் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நெகட்டிவில் தான் வந்து இருக்குது. ஓகேவா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதெல்லாமே வந்து நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஓகேவா, ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான். ஒன்லி டெக்னிக்கல் வியூ மட்டும் வந்து நான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் வந்து பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஸ்டாக்கு வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2022 இருந்து அப் ட்ரெண்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஜோன்லேருந்தே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் வந்து போயிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்தெடுத்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. அகைன் வந்து இந்த இயருமே வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்தால் வந்து மேலே போயிருக்காங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய த்ரெட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் மட்டும்தான். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட்டாக வந்து 5840. ஓகேங்களா, இதுதான் வந்து அடுத்த டார்கெட்டாக வந்து இருக்க போகுது. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து 1 or 2 days வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒரே நாளில் வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து மூவ் ஆகி அதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இதில் ஸ்விங் ட்ரேடிங்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை இதில் ஸ்டாப் லாஸை வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அந்த வீடியோ வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டைம் கருதி தான் வந்து வேகமாக வந்து பேசிகிட்டு இருக்கும். ஓகேவா, அடுத்த வீடியோஸில் வந்து இது எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தலாம். ஜஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் வந்து முக்கியமான ஸ்டாக் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல் இண்டியா. இது அக்டோபர் மாதம், அதாவது செப்டம்பர் அக்டோபர்லேயே வந்து அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. நல்ல மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 250 ரூபாய்க்கு பக்கமாக வந்து கிடச்சிருந்துச்சு. அப்போயே வந்து என்ட்ரி எடுத்துருக்க வேண்டியது, பட் இருந்தாலும் இதில் இன்னும் ட்ரேடிங் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ தான் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா, கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் தான் வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா மேலே ஏறியிருக்கான். அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 327 இது பார்த்தீங்களா, இதில் ஒரு இன்ட்ரடே ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்தி 327 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் வந்து நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை வந்து ஃபாலோ பண்ணி இதுலேயும் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்துக்க முடியும். இதையும் கொஞ்சம் வந்து கவனம் வந்து செலுத்துங்க. நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. சரியா, அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிரேட் கார்பரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து கொடுத்துட்டு இருக்குது. ஒவ்வொரு ஸ்விங்லேயுமே வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்னதாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நான் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பாருங்கள், கரெக்டாக வந்து ஜுங் எடுத்து எடுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறோம். இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்களா, கரெக்டாக நம்ம வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாவே எக்ஸிட் ஆகிடலாம். அகைன் வந்து இங்கே என்ட்ரி எடுக்கிறோமா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிடலாம். மறுபடியும் வந்து இங்கே என்ட்ரி எடுக்கிறோம், நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் இங்கே இருக்கா, இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கான வாய்ப்பு வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க, இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. அகைன் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் அடுத்த ஸ்விங் ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். பட் இதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, அடுத்த ஒரு ஸ்விங் வருது அப்படின்னா அப்போ வந்து என்ட்ரி எடுத்துலாம். லோவில் என்றைக்குமே வந்து என்ட்ரி எடுத்து போடுவோங்க, அப்போ தான் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஓகேவா,
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் பேங்க். இந்துஸ்தான் பேங்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அதுக்குன்னு அதில் வந்து என்ட்ரி எடுக்காமலாம் வந்து இருக்கணும் அப்படிங்கக்கூடியதில்ல. ஏன்னா ஒரு சில ப்ரோக்கர் வந்து நமக்கு மார்ஜின் வந்து கொடுப்பாங்க, இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து எபோவ் 1000க்கு மேலே இருக்கக்கூடிய ஷேர்ஸில் வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்துருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1517 இந்த ஏரியாவை அகைன் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இதை வந்து என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை ஸ்விங் ட்ரேடிங்கில் போகணும் அப்படின்னா ஒரு 1520 இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொல்லிருக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஏன்னா இண்டெக்ஸே வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு நெகட்டிவாக இருக்கிற காரணத்தினால அகைன் இந்த அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் வந்து எல்லா மார்க்கெட்டுமே அரைக்கிது அப்படின்னா இந்த நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன கரெக்ஷன் நடக்கும். அப்போ நீங்கள் ஸ்விங் லோவில் வந்து என்ட்ரிடுங்க, ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். சரியா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம்கோ சிமெண்ட் தான். இந்த ராம்கோ சிமெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து அடுத்த ஒரு பிரேக் அவுட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1035, டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1080 வரைக்கும் வந்து இருக்குது. இதுவுமே ரீசெண்ட் டேஸில் வந்து நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஓகேங்களா, இதை பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து தெரியும். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா நிறைய டைம் வேணும். அதுக்காக தான் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் இதை நோட் பண்ணி வச்சு உங்களுடைய டெக்னிக்கல் வியூவில் வந்து செட் வந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொரன் ஃபார்மா, இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வாய்ப்பு இன்னும் கிடைக்கல, பட் நியராக தான் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில நாளில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஆனால் இன்டர்டே ட்ரேடிங்ஸில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வந்து போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2103 இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் பண்ணுதான்னு வந்து பாருங்கள். டார்கெட் வந்து அதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட 2200 வரைக்கும் வந்து இருக்குது. பட் பிரேக் அவுட் வந்து பண்ணணும் ஸ்விங் ட்ரேடிங் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. இதையுமே வந்து உங்களுடைய ரேடாரில் வந்து வச்சுங்க, வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டொரண்ட் பவர். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். நமக்கு வந்து கரெக்டாக வந்து பாருங்கள் என்ட்ரி கொடுத்து கொடுத்து தான் வந்து போயிட்டுருக்காங்க. அகைன் வந்து இதில் லோ வருது, நீங்கள் கரெக்டாக அந்த லைனை ட்ராப் பண்ணிவிட்டு லோ வருது அப்படின்னா அந்த லோவை ஃபாலோ பண்ணி வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஃபண்டமெண்டலை வந்து பார்க்கணும். ஜஸ்ட் வந்து நான் ஸ்டாக்கோட பேரை மட்டும் வந்து சொல்லிடுறேன், நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சில வியூ வந்து கரெக்டாக தெரியும். நாம் இது வரைக்கும் பார்த்த ஸ்டாக்ஸ்லேயே வந்து இந்த ஏபிபி அப்படிங்கிறது தான் வந்து லாஸ்ட் ஸ்டாக்கு. பட் இது இருந்தாலுமே வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரியும். ஆனால் லாஸ்ட் 20 டேஸில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோன் வைஸாகவும் சரி ட்ரெண்ட் லைன் வைஸாகவும் சரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் லாஸ்ட் அந்த 20 டேஸோடைய அந்த சார்ட் மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் நிலையில் வந்து இருக்குது. அகைன் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இதில் மறுபடியும் வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேவா, அதுக்காக தான் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 14 டேஸோடைய இதுலேயுமே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவிஎம்பில் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா டார்கெட் வந்து நமக்கு 4652 வரைக்கும் வந்து இருக்குது. இதை வந்து உங்களுடைய ரேடாரில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து அனலைஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஓகேவா, வீடியோட எண்டு